வடிவே வாங்க மாமா. கோலம் நல்லா தான் போடுற, உண்மையிலேயே நல்லா இருக்கு. அக்கா எங்க? தோட்டத்துக்கு போயிருக்காங்க. அடிக்கடி நீயும் போவிய போல? இல்ல அம்மா மட்டும்தான் போயிருக்காங்க. அவசியம் இருந்தா போவேன், இல்லன்னா போக மாட்டேன். இல்லையா என்ன சொல்றீங்க? ரெண்டு பேருமே தோட்டத்துக்கு போயிட்டா வீட்டை யார் கவனிக்கிறது? அதுக்காக கேட்டேன். ஒரு டம்ளர் காப்பி கூட. ஐயோ பால் திரிஞ்சு போச்சு. பாத்தியா, கவனக்குறவா இருந்தா பால் திரிஞ்சுதான் போவோம். ஒரு விஷயம் தெரியுமா உனக்கு? ஒருத்தன் மணியக்கார் பொண்ண கைய பிடிச்சி இழுத்துட்டான். நான் என்ன செஞ்சேன் தெரியுமா? கட்டி வச்சு உதச்சேன். அதான் கையெல்லாம் வலிக்குது. நான் காப்பி கேக்குறேன், நீ பால் திரிஞ்சு போச்சுன்னு சொல்ற. அது தெரியுமாமா, நம்ம ஆளுங்க தப்பா நடந்துக்கிறாங்களே, அதுக்கு நீங்க என்ன செய்ய போறீங்க? அது நம்ம ஆளுங்களுக்கும் தண்டனை கொடுக்க வேண்டியதுதானே. நம்ம ஆளுங்க அப்படி நடந்துக்க மாட்டாங்களே. சரி மாமா, வெளியே நின்னுட்டு பேசிட்டு இருக்கோம், வாங்க வீட்டுக்குள்ள. எனக்கு ஒரு அவசரமான ஜோலி இருக்கு. நம்ம ஆளுங்க தப்பா நடந்தா தண்டனை கொடுக்கணும்னு நீ சொல்ற. யார் யார் எப்படி எப்படி நடந்துக்கணும்னு ஒரு வரமுறை இருக்கு. அத மீறி யார் நடந்தாலும் நான் சும்மா இருக்க மாட்டேன். புரிஞ்சு நடந்துட்டா? சரி நான் வரட்டேன். வடிவே கருப்புறது நல்ல கேட்டது சாமிக்கு. முருகா நம்மள ஒரு ரூபாய் ஒண்ணும் செய்ய கூடாது. அப்பாடா அவருக்கு காரணம் எடுத்துக்கியா? ஏன் எங்க உள்ள போக கூடாதுங்கிறீங்க? உள்ள போக கூடாது. நாங்க ஒண்ணு திருட போகல, சாமி கும்பிடத்தான் போறோம். இவங்க ஏன் உள்ள போக கூடாது, காரணம் சொல்லுங்க. என்ன ஒண்ணும் தெரியாத மாதிரி கேக்குறேன். இவங்க எல்லாம் இங்க இருந்தா சாமி கும்பிடணும். உங்களுக்கு எல்லாம் தூர தரிசனம் தான். ஏன் நாங்க கிட்ட போனா சாமி ஒத்துக்காதா? இப்ப என்ன பண்ணுவேன்? என்ன முறைக்கு அங்க முறை? நாங்கெல்லாம் ஆலயத்துல அர்ச்சகராகலாம்னு சட்டம் இருக்கு. நாங்க அர்ச்சகராக விரும்பல, பக்கத்துல போய் சாமி கும்பிட உரிமை வேணும் தான் சொல்றோம். எங்களை தடுக்கிறது சட்ட விரோதம். இங்க எந்த சட்டமும் செல்லாது. நாங்க இருக்கிற வரைக்கும் நாங்க சொல்றதா இங்க சட்டம். அதெல்லாம் 1901 இல்லாத வருஷத்துல, இப்போ 85. உங்க பிற்போக்குத்தனத்துக்கு முடிவு கட்டத்தான் நாங்க இங்க வந்திருக்கோம். நீங்க சாமி கும்பிடுறதுக்குன்னு வரல, தகராறு பண்றதுக்குன்னு வந்திருக்கீங்க. ஆமா அப்படித்தான் வச்சுக்க. என்னங்கிறது சும்மா நிறுத்தியா? இங்க பார் கெட்டா மேசிய. மனிதரோட இதய கதவுகள் திறந்தாதான் ஆலயத்தின் கதவுகள் திறக்கும். ஆதியில ஜாதி பாகுபாடு கிடையாது. இது பாதியில வந்தவங்க செஞ்ச கொடுமை. நீ என்ன சொன்னாலும் சரி, எங்க கொள்கையை மாத்திக்க மாட்டோம். Hey, hey, hey.
பள்ளு பாறை என சொல்லும் மடமைகள் உள்ளதடா. இத்தன் சிறு சேரி சிறகுகள் வெள்ளி நிறகன ஆகுதடா. சின்ன பொறியே பெரும் அமலாகுமே சிங்க இனமே எழுவே. சின்ன பொறியே பெரும் அமலாகுமே சிங்க இனமே எழுவே. பேசுவோமே எங்க மாமா கூட விரோதம் வச்சுக்காதீங்க. அப்ப உன்னை மறந்துருன்னு சொல்றேன் முத்து. நாம பழகிறது உன் மாமனுக்கு தெரிஞ்சா என்ன நடக்கும்? நான் அதை பத்தி கவலைப்படல. எப்படி? இந்த ஊர்ல இருக்க முடியாது, எங்கேயாவது போயிடலாம். அது தப்புமா? அப்படியா? நான் என்ன செய்வேன் தெரியுமா? என்ன செய்வேன்? நான் உங்களையும் எடுத்துட்டு ஓடுவேன். நீ செஞ்சாலும் செய்வ. என்னமா சொல்ற? அடுத்தவங்களுக்கு சொந்தமான பொருள் மீது ஆசைப்படுறது தப்பு இல்லையா? எனக்கு புரியுது, ஆனா நீ ஏமாந்துட்ட. இது சரியானு நானே முத்துவ கேக்குறேன். இல்லண்ணே, அவர் மேல எந்த தப்பும் இல்ல. நானா அப்படி ஒரு ஆசையை வளர்த்துக்கிட்டேன். அதுக்கு நானும் ஒரு காரணம். படிச்சவன் என் தங்கச்சிக்கு புருஷனா வரணும்னு ஆசைப்பட்டேன். அண்ணே, நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். என்னமா? முன்ன நீ சொன்ன பட்டணத்து மாப்பிளைய கட்டிக்கிறேன். ஆமா அண்ணே, நல்ல யோசனை செஞ்சுதான் சொல்றேன். நல்லா முடிச்சு போடுற. நான் முடிச்சு போட்டா அவுக்க முடியாது, அத்து தான் எடுக்கணும். முடிச்சு போடலாம் பழைய ஆளு. பாயத்திரக்காரா ஊரே உள்ள போடும் போடுறது. மூடா கட்டா. ஆமா, சமையல்கார வந்தாச்சா? சமயக்காரன் வாத்தியக்காரன் எல்லாருமே வந்தாச்சு. மாப்பிள்ளதான் இன்னும் வரல, அவங்களும் வர்ற நேரமாச்சு. முத்து, நம்ம சனத்திலேயே பத்திரிக்கை அடிச்சு கல்யாணம் நடத்துற மோதோ ஆளு நான் தான். இத வேற யாருமே செய்யல. நல்லா கட்டு, இல்லாட்டி கீழே இருங்க, நான் கட்டுறேன். ஏன்பா இந்த வேலையில நீயா பத்திர? கொஞ்சம்னா இது எங்க வீட்டு கல்யாணம். முத்து, உன் கல்யாணத்துக்கு இதை விட பெரிய பத்திரிக்கை அடிக்கணும். பத்திரிக்கை செலவு என்னோட தான், இது நீ ஒத்துக்கத்தான் வேணும். அதுக்கு என்ன, செஞ்சுட்டா போச்சு. சொந்தக்காரங்களா வராங்க, நான் போய் கவனிச்சுட்டு வரேன். இங்க பாரு, சொந்தக்காரனா பாத்து உள்ள அனுப்புப்பா. ஊர்ல இருக்கிற பையன உள்ள உழைஞ்சிருவா. அரிசி விக்கிற வேலைக்கு என்னால தாங்க முடியாதுப்பா. வாங்க 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 வாங்க, இப்படி உட்காருங்க. எல்லாரும் பஸ்ல தானே வந்தீங்க? ஆமா, எல்லாருக்கும் பஸ்ல இடம் வசதியா கிடைச்சுதா? சமையல்காரனுக்கு ஏற்பாடு பண்ணிட்டேன், 250 ரூபா. எதுக்கு? பாத்திய வாசிக்கிறவங்களுக்கு. நம்ம சரத்திலேயே பத்திரிக்கை அடிச்சு கல்யாணம் நடத்துற போதும் ஆளு நான் தான். வணக்கம். வணக்கம். என்ன அப்படி பாக்குறீங்க? நமக்கு சொந்தம் தான், பேரு முத்து, படிப்பு பிஏ. நம்ம சனத்திலேயே முத பிஏ படிச்ச போதும் ஆளு இவரு தான். சமையல் ஆயிடுச்சு? சமையல் ஆயிடுச்சா? எல்லாரும் சாப்பிட வேண்டியதுதான். நம்ம சனத்திலேயே சமையல்காரரை வச்சு சமையல் பண்ண போதும் ஆளு நான் தான். பேசிட்டு இருக்க வந்துடுறேன். அத்தை அத்தை, எங்க பூர்ணி தண்ணிக்கு போயிருக்கு? கல்யாண பொண்ணு எதுக்கு தண்ணி கிடைப்பீங்க? நீங்க யாராவது போயிருக்கூடாதா? என்னத்த நீங்க